வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது, அதாவது பிளவுகள்லாம் இல்லாமல் எப்படி நான் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஆல்ரெடி குலாப் ஜாமுனுடைய நான் நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ரெடிமேட் பவுடர் எப்படி நம்ம வீட்லேயே செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுக்கானதை எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு எந்த அளவில் மைதா போடணும் அப்படின்றத நான் போட்டு எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்பதான் நான் போற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கால் கிலோ கோவாவுக்கு 50 கிராம் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, இது நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லாம் நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஆற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இது எப்படி பிசைனா, இது எடுத்து இதை வருங்க இப்படி நல்லா உருட்டணும். உருட்டினா அதில் பிளவுகளே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கணும். அப்படி உருட்டி பாருங்க, அதுல பிளவுகளே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கணும். நான் ஒரே ஒரு ஒரு கையில கேமரா வச்சதுனால ரெண்டு கையை அப்படி உருட்டி காட்ட முடியல, சும்மா விரல்ல நான் உருட்டி அப்படி காட்டுறேன் பாருங்க. இப்ப இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு துணி போட்டு, ஒரு ஈர துணியோ இல்ல ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. அதுக்குள்ள சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதில் 500 ml தண்ணி விடணும். இது கொஞ்சம் கரையட்டும். இந்த கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் கரைஞ்சா போதும். சர்க்கரை தண்ணி கொதிச்சுடுது. ரோஸ் எசன்ஸ் நான் விடுறேன், ஏலக்காவை தட்டி சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் ரோஸ் எசன்ஸ் விட்டுட்டேன். இப்போ நான் இந்த சிரப்பை இறக்கி வச்சிடுறேன். இப்போ குலாப் ஜாமுன்களை எப்படி உருட்டுறது அப்படின்ற ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ இந்த குலாப் ஜாமுன்களில் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதோட சேர்த்து நான் இதை பிசைஞ்சிடுறேன். இந்த மாதிரி இந்த கலர் போட்டு இப்படி பிசைஞ்சு வச்சிடணும். இவருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா பண்ணி வச்சிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு இந்த உருண்டையை நான் எடுத்துக்கிறேன். இந்த பால்ஸ் வெளியில தெரியக்கூடாது, தெரியாத அளவுக்கு உள்ள வச்சு அவ்வளவுதான். இந்த மாதிரி உருட்டிக்கணும். இதே மாதிரி எல்லாம் பால்ஸே நான் உருட்டிக்கிறேன். எண்ணெய் வந்து ஸ்லோ ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு ஒரு குலாப் ஜாமுன்களா நான் இதுல போட்டுடுறேன். மொத்தமா போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும், இந்த குலாப் ஜாமுன்ல அந்த கரண்டி படக்கூடாது, படாத அளவுக்கு இந்த மாதிரி ஷேக் பண்ணியே விடணும். அப்பதான் வந்து கலர் வந்து ஒரே மாதிரியா வரும். அந்த பொரியறது
ஒரே மாதிரியா வரும். இந்த பாருங்க ஃபைன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. எதுவுமே ஒண்ணு கூட பிளவு படல, நல்ல பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா நல்லா கருப்பாயிடும், அது வந்து காலா ஜாமுன் சொல்லுவாங்க. இத நான் இப்படியே நான் வந்து சிரப்ல சேர்த்துடுறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் பொறிச்சு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா குலாப் ஜாமுனும் ரெடி ஆயிடுது. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது 1 hour வந்து ஊறணும். நான் இப்பவே நான் எடுத்து காட்டுறேன். இது நல்லா ஊறினது தான். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ளலாம் நல்லா ஜீரா இறங்கி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் நீங்களும் உங்க வீட்டில் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.